நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ஒரு குரூப் வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம், வாட்ஸ்அப் குரூப். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நம்ம ரிப்ளை வந்து இமீடியட்டாக பண்ண முடியும், அதுக்காக ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த குரூப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு பெய்ட் குரூப் தான், நாட் அ ஃப்ரீ குரூப். ஸ்மால் அமௌண்ட் நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும், பெரிய அமௌண்ட் கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு தேவையான கொரீஸ் வந்து இமீடியட்டாக ரிப்ளை பண்ணப்படும். 45 மினிட்ஸ்க்குள்ளேருந்து 4 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். ஜிஎஸ்டி இல்லை இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் இந்த கொரியில் மெசேஜ் பண்ணலாம், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது வித் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறதுக்கு 100% ட்ரை பண்ணும் வித்தின் த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், 45 மினிட்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ். அதே மாதிரி இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சப்போஸ் கால் பண்ணி தான் அந்த கொரியை சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக நாங்கள் கால் பண்ணுவோம். விருப்பம் உள்ளவங்க இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐடிஆர் 3 யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும், யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஐடிஆர் 1 யாருக்கு அப்ளிகபிள் ஆகும், அதே மாதிரி ஐடிஆர் 2 யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்ன்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஐடிஆர் 3 யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும், யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாதுன்றத பற்றி பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க, வந்துட்டு என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஹூ கேன் ஃபைல் ஐடிஆர் 3 ஃபார்ம் கேரிங் எ பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் போத் டேக்ஸ் ஆடிட் ஆர் நான் ஆடிட் கேசஸ். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலே, பிஸ்னஸ் ஆர் ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கீங்கன்னா, ப்ரொஃபஷன் இன்கம் வருதுன்னா, நீங்கள் ஐடிஆர் 1 அண்ட் 2 வந்து உங்களுக்கு அப்ளிகபிளே ஆகும். ஸோ ஐடிஆர் 3 ஆர் 4க்கு நீங்கள் போக வேண்டியிருக்கும் டிஃப்ரெண்ட் செலெக்ஷன் பேசிஸில். ஸோ ஐடிஆர் 3 யாருக்கு அப்ளிகபிள் ஆகுது, பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். நீங்கள் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் இருக்கீங்கன்னா, வெதர் இட் இஸ் அ டேக்ஸ் ஆடிட் கேஸ் ஆர் நான் டேக்ஸ் ஆடிட் கேஸ், உங்களுக்கு ஐடிஆர் 3 வந்து அப்ளிகபிள் ஆகும். த ரிட்டர்ன் மேபி இன்க்ளூட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, சேலரி, பென்ஷன், கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் சேலரி இன்கம் இருக்கலாம், பென்ஷன் இன்கம் இருக்கலாம், கேபிட்டல் கெயின் இருக்கலாம், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இருக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன் ஆர் பிஸ்னஸ் இன்கம் இருக்குன்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஐடிஆர் 3க்கு தான் போகும். ஐடிஆர் 3ல உங்களுக்கு பிஸ்னஸ் இன்கம் காட்டிக்கலாம், இந்த அதர் சோர்சஸ் இன்கம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், சேலரி இன்கம், எல்லா இன்கமையும் நீங்கள் ஷோ பண்ணிக்கலாம். ஸோ ஐடிஆர் 3 வந்து அப்ளிகபிள், ஐடிஆர் 1 அண்ட் 2க்குள்ள நீங்கள் அப்ளிகபிளாக இருந்தால் கூட பிஸ்னஸ் இன்கம் வந்துட்டாலே நீங்கள் ஐடிஆர் 1 அண்ட் 2வை ஸ்கிப் பண்ணிட்டு ஐடிஆர் 3க்கு வந்து ரெமுனரேஷன் ரிசீவ்ட் ஃப்ரம் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்கீங்க, உங்களுக்கு ரெமுனரேஷன் அதாவது சேலரி வந்து ரிசீவ் ஆகுதுன்னா, நீங்கள் ஐடிஆர் 3 வந்து சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஐடிஆர் 3 தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் ரெமுனரேஷன் இன்கம் ரிசீவ் பண்ணுறீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வெறும் ரெமுனரேஷன் இன்கம் ரிசீவ் பண்ணுறீங்க, அப்புறம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்லாம் வருது, இன்கம் ஆஃப் அதர் சோர்சஸ்லாம் இருக்குன்னா, நீங்கள் ஐடிஆர் 1 ஆர் 2 நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. ரெமுனரேஷன் இன்கம் ரிசீவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஐடிஆர் 3 தான் சூஸ் பண்ண வேண்டி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் நாட் எலிஜிபிள் டு ஃபைல் ஐடிஆர் 3 ஃபார்ம், யாரெல்லாம் எலிஜிபிள் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா, நோ பர்சன் அதர் தென் இண்டிவிஜுவல் எலிஜிபிள் டு ஃபைல் ஐடிஆர் 3 ஃபார்ம். நீங்கள் இண்டிவிஜுவல் இல்லைனாலே உங்களுக்கு ஐடிஆர் 3 வந்து எலிஜிபிள் ஆகாது. அதாவது நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணலாம், இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வச்சுருக்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஐடிஆர் 3 வந்து இஸ் நாட் எலிஜிபிள், ஓன்லி ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் எச்இஎஃப் அவங்களுக்கு மட்டும்தான் ஐடிஆர் 3 ஃபார்ம் வந்து எலிஜிபிள் ஆகும். இண்டிவிஜுவல் அண்ட் எச்இஎஃப் ஆர் நாட் ஹேவிங் இன்கம் ஃப்ரம் வே ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆர் நாட் எலிஜிபிள் டு ஃபைல் ஐடிஆர் 3 ஃபார்ம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்குன்னா நீங்கள் ஐடிஆர் 3 வந்து சூஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு ஐடிஆர் 4 ஆர் ஐடிஆர் 5 நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஐடிஆர் 3 இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் நான் இண்டிவிஜுவல், ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் எச்இஎஃப் மட்டும் தான் ஐடிஆர் 3 ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் டியூ டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஆர் 3க்கு டியூ டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, 2 டிஃப்ரெண்ட் டியூ டேட் இருக்கு. அதாவது நான் டேக்ஸ் ஆடிட் கேஸாக இருந்துச்சுன்னா ஐடிஆர் 3க்கு டியூ டேட் வந்து 31st ஜூலை. சப்போஸ் உங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் வந்து டேக்ஸ் ஆடிட்குள்ளே இருக்குன்னா, 31st அக்டோபர் தான் உங்களோட டியூ டேட். ஸோ அந்த டியூ டேட் வந்து நீங்கள் வேரி ஆகும், அது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சம் சேஞ்சஸ் வந்து மேஜர் சேஞ்சஸ் இன் ஐடிஆர் 3 ஃபார்ம் வந்து அசஸ்மெண்ட் இயர் 24-25ல இருக்கு. அதாவது கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, சம் சேஞ்சஸ் வந்து இருக்கு ஐடிஆர் 3 ஃபார்ம்ல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஷெட்யூல் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க விடிஏ, விர்ச்சுவல் அசட்டுக்கு, விடிஏக்கு. அதாவது நியூ ஷெட்யூல் ஹேஸ் பின் ஆடட் ஃபார் செப்பரேட்லி ரிப்போர்ட்டிங் இன்கம் ஃப்ரம் கிரிப்டோ கரன்சி அண்ட் அதர் விடிஏ இன்கம். கிரிப்டோ கரன்சி எல்லாரும் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த கிரிப்டோ கரன்சிக்கு செப்பரேட் ஷெட்யூல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இஃப் யூர் ட்ரேட் இன்கம் ஃப்ரம் விடிஏ அஸ் அ கேபிட்டல் கெயின்,
குவார்டர்லி பிரேக்கப் வில் பி நீட் டு கிவன் அண்டர் தி கேபிட்டல் கெயின் ஷெட்யூல். கேபிட்டல் கெயின் ஷெட்யூல்ல விடிஏக்கும் தனியா கேபிட்டல் கெயின் குவார்டர்லி பேசிஸ்ல நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். தி நியூ ஐடிஆர் 3 எவ்ரி விடிஏ டிரான்சாக்ஷன் வில் ஹேவ் டு ரிப்போர்ட்டட் அலாங் வித் டேட் ஆஃப் சேல் அண்ட் பர்ச்சேஸ். விடிஏலயும் கேபிட்டல் கெயின்ல எப்படி நம்ம சேல் பர்ச்சேஸ் மென்ஷன் பண்ணி அதோட ப்ராஃபிட் அரைவ் பண்ணி நம்ம போடுவோமோ அதே மாதிரி விடிஏக்கும் ஐடிஆர் 3 ஃபார்ம்ல நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர்ல கொண்டு வந்துருக்காங்க. And some few question has been added in ITR 3 form to determine if you are opting or opting out of new tax regime. Tax regime select பண்றதுலயும் நீங்க new or old ன்றத select பண்றதுக்கு option கொடுத்திருக்காங்க. Suppose நீங்க opt out for அதாவது new tax regime ல இருந்து opt out பண்றீங்கன்னா form 10IE வந்து ஃபைல் பண்ணுங்க. ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க உங்களோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ண முடியும். ஹாய், இந்த எக்ஸல் ஸ்பெட்ஷீட் வந்து ITR 1 and 2 only for individual salary employee. நீங்க சேலரி எம்ப்ளாயி இருக்கீங்க பிளஸ் கேபிட்டல் கெயின் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இன்கம்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க எப்படி உங்களோட டாக்ஸ் ரிஜிம் செலக்ட் பண்றது, வெதர் இட் இஸ் ஓல்ட் ஆர் நியூ, எது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்ன்றத பாக்குறதுக்கான டிசிஷன் மேக்கிங் ஸ்பெட்ஷீட் தான் இந்த எக்ஸல் ஷீட். ஸோ இந்த எக்ஸல் ஷீட் மூலயமா உங்களோட டாக்ஸபிள் இன்கம் நீங்க என்ட்ரி போட்டீங்கன்னா, ஃபில் பண்ணீங்கன்னா, அதாவது எல்லோ செல்ஸ் போட்டுருக்கல அது எல்லோ செல்ஸ்ல மட்டும் நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி உங்களோட ஓல்ட் டேக்ஸ் ரிசீவ் பெஸ்ட்டாக இல்லை நியூ டேக்ஸ் ரிசீவ் பெஸ்ட்டாங்கிறது உங்களுக்கு கிளியராக காட்டும். ஸோ அது மூலிமா நீங்கள் எந்த ஐடிஆரை நீங்கள் செலக்ட் பண்ணணும், எந்த டேக்ஸ் ரிசீவை செலக்ட் பண்ணணுன்ற டிசிஷனை ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலரி பிரேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி போடணும், அதே மாதிரி உங்களோட ஹெச்ஆர்ஐ டீட்டெயில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெச்ஆர்ஐ எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இந்த எல்லோ மார்க்கோட்டை தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். எல்லோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இந்த எல்லோ மார்க்கில் போட்டால் தான் நீங்கள் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எவ்வளோ ப்ரொஃபஷனல் டேக்ஸ். இது நீங்கள் போட போட என்ன ஆகும்னா ஓல்டு ரிசீமில் எது எலிஜிபிளோ அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துவோம். அதே மாதிரி நியூ ரிசீமில் எது எலிஜிபிளோ, நியூ ரிசீமில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் எல்லாம் அலோவபிள் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இது அலோவ் பண்ணாது. அதே மாதிரி ஸ்டாண்டர்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், ஆனால் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எடுக்காது. ஸோ அதனால் அதே மாதிரி ஸோ அதுதான் நீங்கள் உங்களோட சேலரி டீட்டெயில் எல்லாமே நீங்கள் இங்கே என்ட்ரி போட போட ஓல்டு டேக்ஸ் ரிசீமில் எது அலோவ் பண்ணுமோ அதை எடுத்துக்கும். அதே மாதிரி நியூ டேக்ஸ் ரிசீமில் எது அலோவ் பண்ணுமோ அதை எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணி எவ்வளோ டேக்ஸ் வரும் ஓல்டில் எவ்வளோ டேக்ஸ் வரும் நியூலன்றதை உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கலாம். இது சேலரி பிரேக்கப் எல்லாமே இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் எஃப்டி பேங்க் இன்ட்ரெஸ்ட் என்னென்ன இன்கம் இருக்கோ அதுவும் நீங்கள் இங்கே என்ட்ரி போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்குன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் வெதர் இட் இஸ் செல்ஃப் ஆக்கியூபைட் ஆர் லெட் அவுட் அது ரெண்டு நீங்கள் மென்ஷன் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி டிடக்ஷன் எடுத்துக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்கியூபைட்னா உங்களுக்கு நியூ டேக்ஸ் ரிசீம்ல எடுக்காது. அதே நீங்கள் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டினா ரெண்ட் ரிசீவ் ஆகுதுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் நியூ டேக்ஸ் ரிசீம்ல. ஓல்ட் டேக்ஸ் ரிசீம்ல ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு அலோவ் பண்ணுங்களா. அதே மாதிரி கேபிட்டல் கெயின் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கலாம் இல்லை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி அந்த டேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும். அதுக்கப்புறம் உங்களோட டிடக்ஷன் நீங்கள் நார்மலாக டிடக்ஷன் இருக்குன்னா நீங்கள் எல்லா டிடக்ஷன் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் ஓல்டு டேக்ஸ் பெஸ்ட்டாக நியூ டேக்ஸ் பெஸ்ட்டான்றது உங்களுக்கு காட்டும். நியூ டேக்ஸில் உங்களுக்கு டிடக்ஷன் எடுத்துக்காது பட் ஆனால் ஓல்டு டேக்ஸில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல. ஸோ ரெண்டுத்தையும் போட்டுட்டிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஃபிகர் வந்து எவ்வளோ உங்களோட டேக்ஸபிள் ஸ்பெஷல் ரேட் அதாவது கேபிட்டல் கெயின் மற்ற விஷயங்கள் கேபிட்டல் கெயின் அதாவது நார்மல் டேக்ஸ் இல்லாமல் ஸ்பெஷல் ரேட் வர டேக்ஸில் எவ்வளோ உங்களுக்கு இன்கம் வந்திருக்கு, அதே மாதிரி நார்மல் டேக்ஸில் உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, அதுக்கு அகைன அகேன்ஸ்டாக எவ்வளோ டேக்ஸ் வருது, ஸ்பெஷல் ரேட்டில் எவ்வளோ நார்மல் ரேட்டில் எவ்வளோ டோட்டல் டேக்ஸ் எவ்வளோ வருது. ஸோ டோட்டல் டேக்ஸ் ஓல்டில் எவ்வளோ வருது நியூவில் எவ்வளோ வருது அதோட செஸ் அமௌண்ட்டு அதுக்கப்புறம் டோட்டல் டேக்ஸ் பேயபிள் எவ்வளோ டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணுவோம், ஓல்ட் டேக்ஸ் ரிஜிம் நம்ம சூஸ் பண்ணலாமா இல்லை நியூ டேக்ஸ் ரிஜிம் செலக்ட் பண்ணலாமன்ற டீட்டெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே மேலே உங்களுக்கு காட்டும் ஓல்ட் டேக்ஸ் ரிஜிம் படி 2 lakh பே பண்ணலாம், நியூ டேக்ஸ் ரிஜிம் 2,91,000 பே பண்ணலாம். இங்கே சம்மரியும் உங்களுக்கு காட்டிடும். அது உங்களோட கிராஸ் டோட்டல் இன்கம் 18,34,000, நியூ டேக்ஸ் ரிஜிம் படி 22,37,000, ஸோ டிடக்ஷன் 4,75,000. ஸோ நியூ ஓல்ட் டேக்ஸ் ரிஜிம் படி ஒன்லி நெட் இன்கம் வந்து 13,59,000 தான் வருது, ஆனால் நியூ டேக்ஸ் ரிஜிம் படி 22,37,000. ஸோ இது படிக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு ஓல்ட் டேக்ஸ் ரிஜிம் வந்து பெஸ்ட்டாக வரும். ஸோ இது மாதிரி இது வந்து ஒரு டெமோ பர்பஸ்க்காக நான் போட்டிருக்கேன். இது மாதிரி உங்களோட டேக்ஸபிள் இன்கம் ப்ளஸ் இன்கம் அதர் சோர்ஸ் மற்ற இன்கம் எல்லா டீட்டெயிலும் உங்களோட இன்கம் டீட்டெயிலாம் இங்கே என்ட்ரி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓல்டு பெஸ்ட்டாக நியூ பெஸ்ட்டான்றதை உங்களுக்கு காட்டும். இது ஒன்லி ஃபார் ஐடிஆர் 1 and 2 சேலரி எம்ப்ளாய் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ப்ளஸ் கேபிட்டல் கெயின் அப்புறம் ரெண்டல் இன்கம் ஐடிஆர் 1 and 2க்கான ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் உங்களோட டேக்ஸ் ரிசீவ் நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணலாம், ஒன்னா இல்லை ரெண்டா செலக்ட் பண்ணணுன்ற டிசிஷன் வந்து ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட் வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் குரூப் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்போம். இல்லைனா வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா யூடியூப் என்னோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.